பெருமா அவர்கள் சொன்னார்கள் அந்த மகஃபிரத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு அல்லாஹு பாக்கியம் செய்த அருள்வானாக மீதியுண்டான ரம்மல்லானுடைய நாட்களில் அதிகமாக அல்லாஹுக்கு இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹூ தோஃ செய்தருள்வானாக கண்ணியமிக்கோர்கள நோம்பினுடைய நோக்கமே நம்மை தக்குவா உள்ளவர்களாக ஆக்குவது என்பதுதான் என்று நாம் சொன்னோம் தக்குவா உள்ளவர்கள் என்று சொன்னால் தொழுகையும் நோம்பும் அதேபோன்று அல்லாஹனுடைய வணக்க வழிபாடுகள் நிரப்பமாக இருக்கிற அதே போன்றுதான் அவர்களிடத்தில் நல்ல குணங்கள் உள்ளவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் நற்குணமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி குரானுடைய பல இடங்களில் சொல்லப்பட்டது அதில் சுரத்துல் ஆல இம்ரானுடைய நூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் மூன்று நற்குணங்களை அல்லாஹூ சொன்னான் முதலாவது அவர்களிடத்தில் இருந்த போதிலும் இல்லாத போதிலும் அவர்கள் தேவையுள்ளவர்கள் வந்து அவர்களிடத்தில் கை நீட்டினால் அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள் சதக்கா செய்வார்கள் இரண்டாவது அந்த முத்தகின்களுடைய அடையாளம் காலிமீன்கையில் அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் கோபத்தை தங்களை மிகைத்துவிட அவர்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் அதே போன்று அவருடைய முத்தான இன்னொரு குணம்தான் மக்கள் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கு மக்களை அவர்கள் பழிவாங்க நிற்காமல் மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு முத்தகை ஒரு மின் ஒரு பரிபூர்ண முஸ்லிமனுடைய குணம் அது பழி வாங்குபவன் அல்ல நான் என்று பெருமானர் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்வார்கள் நியாயகம் யாரையும் பழி வாங்கியது கிடையாது மன்னிப்பின் மறு உருவமாக பெருமானர் செல்லல்லா அலி அவர்கள் இருந்தார்கள் நாம் நம்முடைய கடந்த காலத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது எத்தனையோ மஜிலிசுகளில் நாம் கேவலப்படுத்தப்பட்டிருப்போம் எத்தனையோ ஆட்கள் நம்மை கேளியாக பேசியிருப்பார்கள் பரிஹசித்து நம்மை நம்ம மனதை இருப்பார்கள் சிலர்கள் நமக்கு சேர வேண்டிய ஹக்கை தடுத்து வைத்திருப்பார்கள் சிலர்கள் நமக்கு வர வேண்டிய வருமானங்களை முடக்கி இருப்பார்கள் சிலர்கள் நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி இருப்பார்கள் சிலர் உடல் உடல் உடலுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் இப்படி எத்தனையோ அநியாயங்கள் கடந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கும் நாமும் பலர்களுக்கும் செய்திருப்போம் ஆனால் அது நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா நமக்கு செய்யப்பட்டது நன்றாக ஞாபகம் இருக்கும் செய்தவனையும் ஞாபகம் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திருப்பி அடிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு அவன் மீது அளிக்கப்பட்ட அநீதத்திற்கு அவன் பதில் கேட்கலாம் பழி வாங்குவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு ஒருவன் நம்மை அடித்தான் என்று சொன்னால் அதே அமரத்தில் அதே திருப்பி அடிப்பதற்குண்டான உரிமை நமக்கு உண்டு இருந்தாலும் கூட ஃபமன் ஒரு மனிதன் மன்னித்து செய்தான் என்று சொன்னால் அவனுக்குண்டான நன்மை எவ்வளவு என்று அல்லாஹ் சொல்லவில்லை திண்ணமாக ஒரு பெரிய நன்மை அவனுக்காக அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எவ்வளவு அழகாக சூரத்து அந்த வசனம் பாருங்கள் ஒரு மனிதன் உங்களுக்கு தீங்களித்தால் உங்களுக்கு பழிவூட்டலாம் அதே அளவிற்குண்டான திருப்பி அடி உங்களுக்கு கொடுக்கலாம் உரிமை உண்டு ஆனால் ஒரு முத்தத்தையாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடுகிற ஒரு முக்மீனாக முஸ்லீமாகத்தான் அதனால்தானே நாம் இந்த நோம்புகளை எடுக்குகிறோம் இந்த வெயிலிலும் கூட இந்த தரா தொழுகிறோம் இந்த இரவு நேரத்தில் நின்றும் கூட அல்லாஹவின் பொருத்தம் பெற வேண்டும் முத்தத்தையாக ஆக வேண்டும் பரிபூர்ண முக்மீனாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அதற்குத்தானே இந்த பயான்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி நீங்கள் ஆசைப்படுவீர்களே ஆனால் அஃபாவோ அஸ்லஹா நீங்கள் செய்ய வேண்டியது மன்னித்து நலன் செய்து அருள வேண்டும் அதையெல்லாம் அந்த வய அந்த வஞ்சகத்தை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாழக்கூடாது என்று குர் நமக்கு அறிவுரை செய்கிறது அவ்வாறு மன்னித்து கொடுத்து விட்டு கொடுத்து ஒதுங்கி செல்வது கோழைத்தனம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஃபைனதாலிகமின் அஸ்மில் ஒழுமோர் அதே சுரு துஷூராவில் அல்லாஹ் சொல்லுகிறான் வாலமன் சொபரா வொகஃபரா இன்னதா அலி கமின் அசமில் உமூர் அப்படி மன்னிக்கிற திறன் இருப்பவன் பழி வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருந்தும் கூட மன்னிப்பதற்குண்டான மனம் படைத்தவன் உண்மையில் மிகப்பெரிய வீரனாக அல்லாஹு பெரிய மதிப்பிற்குரியவனாக இருக்கிறான் செய்தினா முசாலி சலாத்து ஒசலாம் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹுடத்தில் அல்லாஹ் மனிதர்களில் உன்னிடத்தில் திடீரென்று ஒரு பெரிய மதிப்பை பெறுகிற மனிதன் யார் என்று கேட்டபொழுதும் அல்லாஹோ அதைத்தான் சொன்னான் தனக்கு அநீதி செய்த ஒரு மனிதனுக்கு திருப்பி அநீதம் அளிப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகள் கிடைத்த நேரத்திலும் எந்த ஒன்றுமே அவனுக்கு அவன் மனம் வரும்படி வருத்தப்படும்படியாக எந்த ஒரு செயலும் ஈடுபடாமல் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஒதுங்குகிறானே அந்த நேரத்தில் அவன் என்னிடத்தில் பெரிய மதிப்பிற்குரியவனாக அல்லாஹுடத்தில் அக்கரமாக பெரிய மதிப்பிற்குரியவனாக அவன் மாறுகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக மூச அலிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னதாக ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் உண்மையிலே அதுதான் வீரம் என்பது அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குகிறது உண்மையில் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய குணம் அதுதான் பெருமானார் செல்லல்லா அலே அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி ஒரு மனிதனும் இதுவரைக்கும் அடைந்திராத வெற்றி இல்லையா மாற்று மத சகோதரர்கள் கூட அந்த வாழ்க்கையை போற்றி புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய வெற்றி நாயகத்தினுடைய வாழ்க்கை வெற்றியின் மிகப்பெரிய ரகசியமே இந்த மன்னிப்பும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையும் தான் அவர்கள் இறங்கிய பொழுது நபியாக இந்த சமுதாயத்திற்கு இறங்கிய பொழுது நாயகத்திற்கு வந்த எதிரிகள் அந்த எதிரிகளில் ஒரு சிலர்கள் பாக்கியம் கட்டவர்கள் அபு ஜஹல் அபு லஹப் போன்றவர்கள் இறந்து விட்டார்கள் மீதி எண்பது சதமானம் பெரும் எதிரிகளும் பிற்காலத்தில் பெருமானா செல்ல அலிவலம் அவர்களின் காலை கழுவி குடிக்குகிற சேவகர்களாக மாறிய அந்த ஒரு அதிசயம் நாயகத்தின் வாழ்க்கையில் நடந்ததற்கு காரணம் இந்த ஒரு குணம் இடத்தில் இருந்ததின் காரணமாகத்தான் தங்களுக்கு எவ்வளவு அநீதி அளித்த பொழுதும் நாயகமே என்று சொல்லி வந்து நின்ற பொழுது எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு பெருமானா செல்லல்லா அலிவலம் அவர்கள் அவர்களின் தோளில் கையிட்டார்களே அடிமைகளாக மாறினார்கள் அவர்கள் அந்த ஒரு குணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த குணம்தான் நம் வாழ்க்கை வெற்றிக்கு காரணமாக ஆகும் தக்குவா உள்ளவனாக அல்லாஹுடத்தில் நம்மை கருதப்படும் சைதனா அபு பக்ரஞ்சி சித்திகர் அவர்கள் வாழ்க்கையில் பல நபர்களுக்கு தன் குடும்பத்தை சார்ந்த பல நபர்களுக்கும் சைதனா சித்திகர் அலி அல்லாஹா அவர்கள் தான் பெரிய வாழ்வாதாரம் மாதா மாதம் அவர்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பார்கள் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் தன் சொந்த பந்தங்கள் பலர்களுடைய லிஸ்டும் அவர்களிடத்தில் இருக்கும் என்ன தேவை வந்தாலும் அபுபக்கர் சித்திகரலில் அவர்கள் கண்டறிந்து அந்த உதவியை செய்து கொடுப்பார்கள் அப்படி தங்களுடைய ஒரு காலா மகன் மிஸ்த என்ற ஒரு சஹாபி இருந்தார் அந்த சஹாபிக்கு மாதா மாதம் அவருடைய வீட்டினுடைய தேவைக்கும் மற்ற எல்லா தேவைகளுக்கும் அபுபக்கர் சித்திகரலில் அவர்கள் பெரிய வாழ்வாதாரம் அதனும் எங்கேயும் சொல்ல மாட்டார்கள் ரகசியமாக வைத்து வைத்து விஷயங்கள் அது இந்த மிஸ்த அபுபக்கர் சித்திகர் அலி அல்லானுடைய அந்த உணவை உண்டு கொண்டு அவர்களுடைய தயை தயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிஸ்த செய்தினா அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்தார் சித்தீக்கர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் தாலான் ஹா அவர்களைப் பற்றி அவதூரை பரப்பினான் இந்த மிஸ்த

அல்லாஹனுடைய முன்னூறு குணங்களும் உங்களில் இருக்குகிறது சித்தீக் சுவனத்தினுடைய எட்டு வாசல்களிலும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்ற நாயகம் தானே அபுபக்கர் சித்தீக் அலி அல்லவர்களை பற்றி சொன்னார்கள் எந்த ஒரு குறைபாடும் வைக்காமல் தன்னுடைய மிஸ்தஹ் தன்னுடைய அந்த சொந்தக்காரன் மிஸ்தஹுக்கு அனைத்தையும் மன்னித்து விட்டதும் அல்லாமல் இதுவரைக்கும் செய்து வந்த உபகாரங்களை அதிகப்படுத்தத்தான் செய்தார்கள் செய்தனா அபுபக்ரு சித்தி கரலி அல்லாஹு தாலான் குர் சூரத்து நூரில் கூட அல்லாஹுவதை புகழ்ந்து சொன்னான் அலா துஹிபுக்கும் அல்லாஹனுடைய மன்னிப்பை ஆசைப்படுபவர்கள் அவர்கள் அதனால் தான் மக்களுக்கு அவர்கள் மன்னித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போ கண்ணியமிக்கோர்களே இஸ்திகாருடைய கடைசி நாட்கள் மகஃபரத்தை பெற வேண்டிய கடைசி நாட்களான இந்த நாட்களில் அல்லாஹு மன்னிப்பை நாம் ஆதரவு வைக்க வேண்டும் வைக்கிற நாம் கண்டிப்பாக நமக்கு நடந்த நம் குடும்பங்களில் நண்பர்கள் வட்டாரங்களில் தொழிலிடங்களில் நம் வியாபார வட்டாரங்களில் நம்முடைய சுற்றுப்புறங்களில் குரோதங்கள் அனைத்தையும் மனசுகளில் இருந்து நான் அனைவர்களுக்கும் அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடத்தில் கோர நாம் தயாராக மனசிலாக வேண்டும் அப்துல்லா ஹிபின் மசூத் அலி அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு அடிமையை அடித்து கொண்டிருந்தார்கள் கோபத்தில் அவன் ஏதோ ஒரு தவறு செய்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பின்னால் வந்து நின்றார்கள் அப்துல்லா ஹிபின் மசூத் அலி அல்லானவர்களுக்கு நாயகம் வந்தது கூட தெரியவில்லையாம் திரும்ப திரும்ப தன் அடிமையை அடித்து கொண்டே இருந்தார்களாம் பின்னால் இருந்து இத்தகில்லா எபின மசூத் இத்தகில்லா அல்லாஹுவை பயந்துகொள் இபின் மசூதே அல்லாஹுவை பயந்துகொள் என்று நாயகம் பின்னால் இருந்து சப்தமிட அதை கேட் கேட்க கேட்பதில்லை செய்த அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அவர்கள் கோபத்தின் சினத்தின் உச்சியில் நின்று கொண்டு தன் வேலைக்காரனை அடித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அந்த சத்தம் காதில் விழுந்தது திரும்பி பார்த்தபொழுது ரசூல் லாஹி சொல்லல்லா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அல்லா இடத்துல ரசூல் லாஹி சல்லா அவர்கள் கேட்டார்கள் என்ன தவறு செய்தாய் என்று சொல்லி நீ அவனை அடிக்குகிறாய் நீ தண்டனை கொடுக்க முன் வந்திருக்கிறாயே மன்னிக்கலாம் இல்லையா நீ செய்த தவறுக்கு அல்லாஹ் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நாடினால் உன்னால் தாங்க முடியுமா என்று கேட்டபொழுது விட்டு விட்டேன் அல்லாஹனுடைய பாதையில் என்று சொல்லி அந்த அடிமையிடத்தில் மன்னிப்பு கேட்டு உரிமை விட்டார்கள் அப்துல்லாஹிப் அல்லா நு பிறகு கேட்டார்கள் சஹாபாக்கள் யார சூழல்லா நம்முடைய வேலைக்காரர்கள் நமக்கு தவறு செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறு செய்தால் மீண்டும் மீண்டும் மன்னிக்க வேண்டும் என்று நாயகம் சல்லா அலி சொல்லம் சகாபாக்கள் கேட்டார்கள் யார ரசூல் அப்படி எத்தனை முறைதான் மனிதர்களுக்கு மன்னித்து கொடுப்பது ஒரு நாளைக்கு எழுபது முறை மன்னிக்க வேண்டினாலும் நீங்கள் மன்னித்து கொடுங்கள் அல்லாஹு மன்னிப்பை நீங்கள் ஆதரவு வைப்பதாக இருந்தால் நீங்கள் மனிதர்களுக்கு மன்னியுங்கள் முத்தகைன்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹூ ரசூல் அலி அவருடைய வார்த்தைகளை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும் முத்தகைகளுடைய பெரிய குணம் பிறர்களுக்கு மன்னிப்பளிப்பது அளிப்பது